என்னோட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணணுமா, உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிங்க அண்ட் ஸ்விட்ச் டு 1080p பிக்சல்ஸ். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம் மற்றும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். டிரைவிங் எ மோட்டார் சைக்கிள் வித்தவுட் எ ஹெல்மெட் இட்ஸ் அ க்ரைம் அண்டர் தி லா அண்ட் இட்ஸ் கேன் பி லைஃப் த்ரெட்டிங். ஸோ நம்ம யாரும் நம்ம வந்து தனியாக போல இந்த இடத்துல நேருக்கு நேராக நிச்சு பார்க்கவே முடியாது. மூச்சு காத்து அல அப்படியே மூச்சவே அடைச்சிடும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூத்தூர் ஃபால்ஸில் இருந்தோம். ஸோ தூத்தூர் ஃபால்ஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அந்த செகண்ட் ஃபால்ஸ் போகலாம். ஸோ செகண்ட் ஃபால்ஸ் போகிறதுக்கு நம்ம கிளம்ப போகிறோம், வாங்க அப்படியே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தூத்தூர் ஃபால்ஸ்லேருந்து நம்ம வந்து அந்த பிரைவேட் ஃபால்ஸ் போகிறோம்ல. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு நேம் கிடையாது, பட் அது ஒரு ஃபால்ஸு ஓகேங்களா. நம்ம பிரைவேட் ஃபால்ஸ் அதுக்கு போயிட்டுருக்கோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்துருச்சு, எனக்கு டெலகிராமில் நோட்டிஃபிகேஷன் வருது மெசேஜ் பண்ணதுக்கு. என்ன பண்ணுறது, இவ்வளோ காட்டுக்குள்ளேயும் எனக்கு வந்து சிக்னல் இருக்குது, அதாவது ஐடியா அண்ட் ஜியோ என்கிட்ட இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நெட் ஆனில் இருக்குன்னு தெரில. ஆனால் இங்கே ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜீப் போயிருக்கு. இப்போ நம்ம கீழே போகணும்ல, கீழே போயிட்டு இதுக்கப்புறம் ஜீப் இப்போ மேலே லோட் எடுத்து போயிருக்கு. மேபி நம்ம போகும்போது எதிர்க்க வரலாம், அப்படி இல்லைன்னா போயிட்டுருக்கலாம், வந்தும் போயிட்டுருக்கலாம் ஓகேங்களா. நம்ம அதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்க ஜீப் வந்து இது நடுவில் தான் இருக்குல்ல. இப்போ வெளியே போனோம்னா எப்படி போவோம்? வெளியெல்லாம் போக முடியாது, இங்கே தான் இருக்கும். எஸ்டேட்டுக்குள்ளே தான், எஸ்டேட் சுற்றி எஸ்டேட்டு இது இது உள்ள தான் ஜீப் இருக்கும். அப்போ ஜீப் எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க? பூரா ஸ்பாட் பாட்டாக அங்கேருந்தே கழட்டி, இன்ஜினை கூட பார்ட் பார்ட்டாக கழட்டி, எல்லாமே கழட்டி கொண்டு வந்து பூராமே இங்கே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓ, இங்கே ஃபிட் பண்ணிட்டு இப்போ இந்த காட்டுக்குள்ளே மட்டும்தான் ஓடாங்க ஜீப். அவர் மேனேஜர் சுற்றி பார்க்குறதுக்காக வேண்டி ஓகே. அங்கே பூரா ரோடு எல்லாமே எஸ்டேட்டுக்குள்ள ரோடு இருக்குது, எல்லா இடத்துக்கும் போய் வரும். ஓகே ஓகே, போகலாம். இந்த கழுதை குதிரையை வச்சு எடுத்துக்கிட்டு, இப்போ கழுது எத்தனை கிலோ தூக்கிட்டு வரும்? கழுது என்னன்னா ஒரு 40-50, 30-60 கிலோ. 60 கிலோ தூக்கம். இப்போ நல்ல குதிரைனா 100 கிலோ தூக்கும், 120 கிலோ தூக்கும். 120 கிலோ தூக்கிட்டு மேலே வந்துடும். நடுவில் எங்கேயும் நிற்காது, பொறுமையாலாம் எங்கேயும் நிற்காது. பட்டன் பொறுமையாக மேலே நம்ம கூட வந்துடும். நம்மளாம் நிப்பாட்டினா தான் ஓகே ஓகே. போட்டால் மட்டும்தான் நிற்கும் ஓகே. இல்லை குதிரை அங்கேருந்து ஏற்றி இங்கே அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அது பாட்டு நீங்கள் வந்துருமா? ஆ, ஆள் ஓட்டிட்டு தான் வந்தேன். ஓகே ஓகே, அதான் வராது. ஜீப் இருக்கு, இது வந்து எஸ்டேட்டோட ஜீப்பு. இங்கே தான் வண்டி திரும்புகிற இடம் இது ஓகேங்களா. பாட்டிலெலாம் போட்டு வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கீர்த்தி ப்ரோ வந்து இப்போ டயர்டாக இருக்குது, கால் வலிக்குது லைட்டாக, அதனால் இங்கே உட்காந்துருக்க போகிறாரு. நம்ம வந்து கீழே அங்கே இருக்க ஃபால்ஸ். ஸோ இது வந்து நம்ம அண்ணனோட ப்ரைவேட் ஃபால்ஸு, அதனால் நம்ம போய் டேரெக்டாக அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். நாங்களே வீச்சு காயை போட்டு ஒரு வெட்டி போட்டு புறம் துணி வச்சு இந்த அவ கூட நாற்று வச்சுருக்காங்க. புறா நாற்று இப்போ வளர்த்துக்கிச்சு மரம். இப்போ எத்தனை டீம் போனாங்க? 20 பேர் மேலே போயிருப்பாங்களா? இன்னும் அப்போ கீழே ஒரு 6 பேர் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 6 பேர் இப்போ 20 பேர். ஆமாம், இங்கே இப்போ சொன்னீங்களே சனி ஞாயிறு பார்த்தா ஒரு 100 பேர் போவாங்க. சனி ஞாயிறு பொறுமையாக இறங்கும் போதும் இப்படி இவனமா இந்த பசங்க மாதிரிலாம் ஓடுனா கால் ரத்தம் கட்டிக்கும்.
திருப்பி ஏற முடியாது. இறங்கும் போதும் ஸ்லோவாக தான் இறங்கிக்கணும். ஏறும்போது ஸ்லோவாக ஏறணும்னா நமக்கு உடம்பு டயர்டாகாது. ஃபாஸ்ட்டாக ஏறணும்னா என்ன செய்யும், மூச்சு வாங்கும். ஆமாம் ஆமாம், உடம்பு டயர்டாகிக்கும், வேறு ஏற முடியாது. இப்போது யாரோ ஒருத்தவங்க வழி மாதிரி எஸ்டேட் போனா நீங்களே, அவர் எஸ்டேட்டுக்கு போயிட்டு எது 5 மணிக்கு சாயங்காலம் காலைல கிளம்பி ஆல்ட் பண்ணிட்டாரு, அதிகமாக கிளம்பி சாயந்தரமா அவர் ஆல்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஃபால்ஸ் பார்த்து நீ மேலே ஏற முடியாது வந்துட்டு உடனே சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சாப்பிட வச்சு தங்க இடம் கொடுத்து தங்க வச்சுட்டு காலையில் அங்கேருந்து ஒரு பசங்களை அனுப்பி போய் ஃபால்ஸை பார்த்து அவங்களை வழியில் ஏற்று நல்லது. ஓகே, அவங்க தான் வந்து அந்த குரங்கணியில் போய் அவன் தீயில மாட்டினது. அவன் அந்த டீம் தான் போய் தீயில மாட்டினது. ஓகே ஓகே, அங்கேயும் வந்து அவங்க கைடு ப்ராப்பர் கைடு இல்லாமல் தான் போனாங்க. அதனால தான் தீயில 32 பேர் மாற்றினாங்க குரங்கணிலையும். இப்போ நிறைய பேர் நடந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும்ல குரங்கணி நடந்து. இப்போ தை மாதம் மழை அடமலை பேஞ்சிட்டு இருந்தா இல்லையா, நாங்கள் குடிசில் உட்காந்துக்கிற 2 பேர் வந்து இறங்கி போய் ஃபால்ஸே தெரியாமல் மஞ்சள் வர வைப்பிட்டு ஏறி வந்துட்டு பழையபடி இது வழி இறங்கிட்டானுங்க. கீழே வரானுங்க, எங்கடா வரீங்கன்னு கேட்டால் ஃபால்ஸ் பார்க்க போனோம்னா ஃபால்ஸ் ஆள் இல்லாமல் இப்படி போனீங்க நீங்கள் 2 பேர் நல்ல மழை 2 பேர் நினச்சி என்னன்னு யாரும் வந்து வழி தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி போயிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு எஸ்டேட்டில் போய்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் நடுவில் வந்து நான் உங்களுக்கு காட்டின யானை சாணி காட்டு பண்ணியோட கால்தோடம் எல்லாமே வரும். ஸோ வந்து நீங்கள் ஆளுங்களோட வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சேஃப்டியாக கூப்பிட்டு போவாங்க. தனியாக ரிஸ்க் எடுத்து வராதிங்க. அது ஒரு சின்ன வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா, செமையாக ஏறி ட்ரெக் பண்ணி வந்து உட்காந்துட்ருக்கோம். செமையான்னு சொல்ல முடியாது, எனக்கு வந்து ட்ரெக்கிங் 3வது டைமோ 4வது டைமோ ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப இன்டர்வல் விட்டு இப்போ கொஞ்சம் ஏறி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, மேக்ஸ் 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு திருப்பி ஏற ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் ஒரு 1.5 மணி நேரம்லாம் உட்காந்துட்டு ஏறினீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி கால் வலி வர ஆரம்பிச்சிடும். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போயிட்டுருங்க உட்காராமல். ரொம்ப முடியாத பட்சத்தில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு ஏறி இருந்துருங்க அதிகபட்சம். சிக்கலாமா? ஸோ ஆல்ரெடி வந்து 2 டோர் கீழே எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ வந்து ஜன்னலோட வாசக்கல்லாம் கீழே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா கீழே வந்து காட்டேஜஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரக் பண்ணி வந்து காட்டேஜஸில் தங்குற மாதிரி. ஸோ இப்போ லைட்டாக தூள் போட ஆரம்பிச்சிச்சு, இன்னும் அதிகபட்சம் ஒரு 1/2 hour மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்குள்ளே மேலே ஏறிடணும். அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து மதியானம் மழை வந்துடும். இப்போ கீழே போன டீம்லாம் மழை ஹெவியாக வந்ததுன்னா மாட்டிப்பாங்க, அதோட ஈவினிங் தான் மேலே ஏறுவாங்க, இருட்டிடும். ஏறி முடிச்சுட்டா முடிஞ்சது, வந்துட்டோம் அவ்வளோதான். இன்னொரு 5 மினிட்ஸில் போய் சேர்ந்துருவோம். பாதையே தெரியல, முன்னாடி போயிட்டுருக்காங்க, பின்னாடி நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி கீர்த்தி வருவார், கீர்த்திக்கு பின்னாடியே அண்ணங்க 2 பேர் வராங்க. வந்து சேர்ந்துட்டோம். இன்னொரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஓ, ட்ரக் எப்படி இருந்தது? ட்ரக்கு பங்கமாக இருந்தது, வேறு லெவல். எனக்கு நான் ட்ரக்கு பயங்கரமாக இருந்தது, செம்மையாக இருந்தது. ஏறும்போது தான் லைட்டாக கால் வலிக்கும், லைட்டாக பொறுமையாக அந்த ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லேன் பார்த்தீங்களா, பொறுமையாக ஏறுங்க, வேகமாக ஓடக்கூடாது, ஜம்ப் பண்ணி ஒன்றா ரத்தம் கட்டிக்கும் காலில். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நார்மலாக போனீங்கன்னா பொறுமையாக இறங்கி பொறுமையாக இருந்தீங்கன்னா ஏறிடுவீங்க. பட் வேகமாக போயிட்டீங்கன்னா அது ரிட்டர்ன் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து எந்த ட்ரக் பண்ணாலுமே லோக்கல் இருக்க பர்சன்ஸை வந்து போயிட்டு கேளுங்க, அவங்க வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இந்த டைமில் மழை பெய்யும், இந்த டைமில் போகக்கூடாது, இங்கே யானை வரும்ன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கணும்னு தனியாக வந்துட்டு போயே போயிடாதீங்க. யாருன்னா ஒருத்தர் வந்து அங்கே லோக்கலால் கூட்டிட்டு போங்க, கைடோ சம்திங். பைசா கேட்டாலுமே கொஞ்சம் உங்கள் உயிருக்கு மதிப்பு கொடுத்து அதை கொடுத்துட்டு அவங்க கூட்டிட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், வந்துட்டோம். இங்கே பாருங்கள், வீடெலாம் தெரியுது, கூக்களோட வீடெலாம் தெரியுதா? இது வந்து கிரவுண்டு, கிரிக்கெட் விளையாடின்ற கிரவுண்டு. நம்ம அவ்வளோதான், இன்னொரு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸில் வந்து போயிடுவோம். நான் அப்படியே வீட்டை போய் கண்டினியூ பண்ணுறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னா கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் வந்து இட்ஸ் யுவர் ஓன் ரிஸ்க், ஓகேங்களா? தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க கையில். ஆ, அது ரொம்ப முக்கியம். நாங்கள் தண்ணி வச்சுட்டு போய்ட்டோம். நான் 2 லைக்லேயும் நல்லா தண்ணி ஃபுல்லாக குடிச்சு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு தான் இருந்தோம். அப்பவும் எனக்கு செம்ம தொண்டை வரட்டது இப்போ, ஓகேங்களா? சில டைம் மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். தண்ணி குடிச்சு போகிறேன். நேற்று மாதிரியே செம்மையாக மிஸ்ட் வந்து கவர் ஆகிடுச்சு இந்த டைமில். ஸோ கரெக்டாக ரெகுலராகவே இந்த சீசனில் இந்த டைமில் வந்து கவர் ஆகிடும். கரெக்டாக இப்போ வந்து ஜூலை ப்ரோ, இன்னைக்கு டேட்னே ஜூலை 7. அப்போது இப்படி தான் இருக்குது இந்த சீசனில், பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா,
மழை வந்து லைட்டாக தூரல் போட்டுச்சு. சரி பரவாயில்ல அப்படி இருக்கட்டும்னு சொல்லி வந்துட்டோம். அதுக்கு அது மட்டும் இல்லை, செம்ம ட்ரக்கு செம்மையாக இருந்தது. இந்த ட்ரக்கை வந்து நான் வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஆனால் என்ன விஷயம்னா, இங்கேருந்து போகும்போது தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி வந்து கூக்கலில் மொத்தம் 4 ஃபால்ஸுக்கு மேலே இருக்குது. போகக்கூடியது 4, போக முடியாது வந்து ஒரு 4 எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஒரு சில ஃபால்ஸ்லாம் போக முடியாமல் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபால்ஸ், இன்றைக்கி 2 ஃபால்ஸ் பார்த்துருக்கீங்க, 3 ஃபால்ஸ். இன்னொரு ஃபால்ஸ் வந்து இங்கேருந்து ட்ரக் பண்ணி போனாலே 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். இந்த சீசனில் போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மதியானத்துக்கு மேலே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வழியிலேயே மாட்டிப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ரொம்ப தூரம், அது அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப பெருசாக, அது வந்து சம்மரில் மட்டும் தான் போக முடியும். சம்மர்லேயே நிறைய தண்ணி வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா இந்த எல்லா ஃபால்ஸும் பார்த்துட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ இதோட வ்ளாக் நான் என் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து 100cc மோட்டோவ்ளாகர். உடனுக்குடன் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் அதில் கொடுத்துட்டே இருப்பேன். அப்புறம் என்னோட சேர்ந்து ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100cc வாரியர்ஸ்னு டெலகிராமில் குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்லேயும் போய் ஜாயின் பண்ணிங்க. அதில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த குரூப்பில் இருக்கவங்க கூட தான் வந்து இந்த ரைடே வந்து 100cc ரைடு. ஸோ நம்ம கூட இந்த காலையில் வந்து 2 பேர் போனாங்க, அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்றதுனால இப்போ 3 பேர் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்ட்டு அடுத்த வ்ளாகில் தான் தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு இங்கே ஸ்டே பண்ண போகிறோமா இல்லை போக போகிறோமா அப்படின்னு என்னன்னு தெரியல. சரி அப்படியே பார்க்கலாம் பை. செம்மையாகவே தூத்துடுச்சு, அது இல்லாமல் மழையும் பெஞ்சிடுச்சு, அதனால தான் பை பை.